ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷியோடைய ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன், அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, பிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி ஆடிட்டோரியமில் தான் நடந்துச்சு. ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு. நாங்களே ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக தான் போயிருந்தோம். கரெக்டாக நாங்கள் போகிற டைமுக்கு தான் இந்த கிளாசிக் டான்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப க்யூட்டாக அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏஜ் தெரியும், 2-2.5 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களையும் நிற்க வச்சு அவங்களையும் நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிக்க வச்சாங்க இந்த டீச்சர்ஸ். கண்டிப்பாக டீச்சர்ஸை பாராட்டி ஆகணும். இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சன் தான் தாமஸ் அல்வா எடிசன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அம்மா, அப்பா மற்றும் தாமஸ். தாமஸ் அம்மா, எங்க டீச்சர் இந்த லெட்டரை உங்களிடம் கொடுக்க சொன்னார். அம்மா, அப்படியா கண்ணா, காட்டு. அம்மா, தாமஸ் இடம் இருந்து லெட்டரை வாங்குகிறார். தாமஸ் அம்மா, அம்மா கடிதத்தை படிக்கிறார். தாமஸ் என்ன அம்மா அமைதியா படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன் கேளு. தங்கள் மகன் மிகவும் திறமையானவனாகவும் நன்கு படிப்பவனாகவும் நல்ல குணம் உள்ளவனாகவும் இருக்கின்றான். அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் யாரும் இல்லை. நீங்கள் ஒரு ஆசிரியர், அதனால் அவனை வீட்டிலேயே படிக்க வையுங்கள். தாமஸ் ஓ அக்கா, இனிமேல் நான் பள்ளிக்கு போகாம வீட்டிலேயே இருக்க போறேனா? அம்மா லெட்டரை ஒரு பழைய அலமாரியில் ஒளித்து வைக்கின்றார். பிறகு தாமஸுக்கு தினமும் பாடம் எடுக்கிறார். இந்த சமயத்தில் அப்பா வருகிறார். அப்பா, தாமஸ் இனிமேல் நீ இந்த புத்தகங்களை எல்லாம் படித்து உன் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தாமஸ் ஓகே அப்பா. இது போன்று தாமஸிற்கு வீட்டிலேயே பாடம் சொல்லிக் கொடுக்கின்றனர். இவ்வாறாக தாமஸ் வளர்ந்து மாபெரும் மனிதரான தாமஸ் ஆல்வா எடிசனாக மாறுகிறார். இந்த சமயத்தில் அவருக்கு ஏதோ தேவைப்படுகிறது, அதனால் அவர் சென்று பழைய அலமாரியில் தேடுகிறார். அப்பொழுது அம்மா மறைத்து வைத்த பழைய லெட்டர் கிடைக்கிறது. ஓ, எத்தனை வருடம் ஆகியது, நம் ஆசிரியர் நம்மை பற்றி அப்படி என்ன இந்த லெட்டரில் புகழ்ந்திருக்கிறார் என்று பார்க்கலாமே. தாமஸ் லெட்டரை, அதில் உங்கள் மகன் மூளை வளர்ச்சி இல்லாதவனாக இருக்கின்றான். இவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது வீண். இவன் எதற்கும் உபயோகப்பட மாட்டான். இவனால் மற்ற குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே தயவு செய்து உங்கள் மகனை நீங்கள் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். தாமஸ் கவலையாய் அமருகிறார். இந்த சமயத்தில் தன் அம்மாவை நினைத்து மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறார். என்ற பாடலுக்கேற்ப அன்று அந்த தாய் லெட்டரில் எழுந்திருந்த உண்மையை தன் மகனுக்கு கூறியிருந்தால், இன்று கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றிற்கும் தந்தையான தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாகி இருக்க மாட்டார். எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, எல்லா குழந்தைகளிடமும் ஒவ்வொரு திறமை ஒளிந்திருக்கிறது. அதை நீங்கள்தான் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வர வேண்டும்.
இந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சது அவருக்கு வேற லெவல் கிளாப்ஸ் கிடைச்சது. இவர் இதுல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல, நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு என் குழந்தைக்குல இவ்வளோ டேலண்ட் இருக்கா இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். டைம் கிட்ஸ் உடைய டீச்சர்ஸ் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, கேரிங்காக பார்த்துட்டாங்க குழந்தைங்கள. ஈவன் சொல்ல போனால் கிருஷிவுக்கு வந்து பென்சில் கூட பிடிக்க தெரியாத ஸ்டேஜில் தான் கொண்டு போய் விட்டேன் நான். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணி போகிறேன்? Thank you.
Anita and Benisa Krishna. They are winning the award for grooming and for. ஸோ ஃபைனலி அவருக்கு க்ரூமிங்கான அவார்டு கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் ஆஃப் க்ரூமிங்கான அவார்டு அவருக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த கிஃப்ட்டை ஏன் கொடுத்தாங்கன்னா, ஸ்கூலில் வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு பேரண்டிங்கை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ அதுக்காக அந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. எங்கள் மாமியாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அன்னைக்கு அவங்க சம் கேம்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது.